எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது, எது எது சொந்தமானது? கண்ணால பார்த்தவே நானு, கண்ணால நான் பார்க்கலையே. நீங்க பார்க்கலனா நான் பார்க்க சொல்ல முடியுமா? நீங்க பார்த்தா ஆமான்னு சொல்லி கிடைக்க முடியுமா? தேவையா பதில் சொல்லுங்க. அப்பா அம்மனுக்கு இருக்க அப்படியே கால நேரத்துல நான் பொறுமையா உங்களுக்கு என்ன தோணு வச்சுக்கிட்டு நான் ரொம்ப அதை விட பொறுமையான என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? உங்கள்ட்ட அனுமதி கேட்டு போக முடியும், அனுமதி இல்லாமல் போக முடியும். ஐயா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பொருள் உங்களுடைய பொருள். ஏன்னா எனக்கு சொல்லுங்க காவல் நான் கேட்கறேன். மானு கட்டி மான் வலி சொல்லுங்க. மான் வலி நீங்க எப்படி சொல்லுவீங்க? மான் வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஐயா என்ன பார்த்தவங்க போய் பாக்கலீங்க சொல்ல முடியுமா? ஐயா நான் காவல் பார்த்துட்டு என்னவா கடவுள் கேட்டேன் நீ வேட்டைக்கு போறது மாதிரியும் வேட்டைக்கு போற இடத்துல ஒரு அரக்கு இருக்கு அவனை வழிமுறைச்சுக்கிட்டு ரொம்ப வீம்பா பேசுவேன். அரக்கு இருக்கா? ஆமா, தலையில கட்டு கட்டிருப்பேன், அப்படியே புளித்தோல் மாதிரி துணி அணிஞ்சிருப்பேன். ஆனா எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நீயும் பொறுமை இடக்க பேசினால முடிவினால முடிவாக கையில வச்சுட்டு அம்பு இந்த அம்பாலையே இந்த இடத்துல வச்சு அவன வாயிலே புத்துரு மாதிரி கனவுண்டா பார்த்து போயிட்டு வராங்க. அது நீயா இருந்துட கூடாதுன்னு நினைக்கிறேன். வெள்ளிமலையில பார்த்தேன். ஆமாங்க, இல்ல உள்ள தொடர்த்தி வந்த மானம், உள்ள போன மானம், ஆண் மானா பெண்மான்? பெண்மான். பெண்மான் எதை வச்சு சொல்றீங்க? பெண்மான்னு
இரியா சில விஷயம் பார்க்காமயே சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆட்டு குட்டி வச்சு பேசுங்க. ஒரு ஆட்டு குட்டி இந்த இடத்துல நீர் விட்டுட்டு போயிருட்ட ஆட்டு குட்டி ஒரு இடத்துலயே நீர் விட்டுருச்சுமையே அது வந்து பெட்டையா கொஞ்சம் அப்படியே நடந்துகிட்டே நீர் விட்டுருச்சுமையே அது கெடா. ஒரு நீரை வச்சே கெடாவா பெட்டையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. பிட்ட தெரியாதான் குட்டி போட்டதா குட்டி போடாததா இதெல்லாம் கேட்டு நீ என்ன பண்ற? ஐயா உங்க மானு வச்சா புடிச்சு குடுக்கதே கேக்கு. குட்டி போடாத புரோத்தரமான மானு. அத எப்படி பாத்தீங்க? மானு வளர்க்கல வளர்க்கற பொழுது குட்டி போடுஞ்சா குட்டிக்கு ஏதாவது ஆபத்தான திரும்பி பாத்துறோம். திரும்பி பார்த்தா ஒரே ஓட்டமா ஓடுச்சு. அது மட்டும் இல்ல குட்டி போடுறதா கிட்டதான் வந்தே அடி வயிறு அப்படியே கொஞ்சம் வரி வரியா போடலாம் வந்திருக்கோம். ஆனா அந்த மானு அப்படியே கிட்ட அடி வயிற பார்த்து அப்படியே சும்மா தல தல தலன்னு அப்படியே மொழு 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 அப்படி இருந்துச்சா? என்னைய செஞ்சாக்கி போல இருக்கு. அங்கிட்டு போயா முதல்ல நீ எப்படி தரதாலும் பாத்து. ஆமா சரி சரி சரிங்க. கொம்பு உள்ள மானா கொம்பு இல்லாத மானா? மானுனா எந்த மானுக்கு கொம்பு இருக்கும்? மானுனா எந்த மானுக்கு? ஆண் மானுக்கு கொம்பு இருக்கும். ஆண் மானுக்கு கொம்பு இருக்கும். ஆமா பெண் மானுக்கு கொம்பு இருக்கு அது முழுக்கு. ஆனா ஏன் மானு பெண் மான் கொம்பு இருக்கு. அப்ப மான சரியா பாக்கல கொம்பு இருக்கியா? கிராசா இருக்குமா? கொம்பு இருக்கு அம்மா குத்துனா ரத்தம் வருமா? என்ன கொம்பு வச்சுட்டு குத்துனா ரத்தம் வராதா? ஆனா ஏன் மானு குத்துனா ரத்தம் வராது? ஏன் அப்பா வேறு சடையும் அம்மா வேறு அழைச்சி எப்படி எப்படி தந்த வேணே சடைய அழைச்சி அண்ணன் பேர் துந்தி வேணு தம்பி பேர் மணி என்ற வேணே அப்படின்னா உங்க தங்கச்சி வள்ளிய தங்கச்சி வள்ளி? ஆமா அப்படின்னா வள்ளி கண்ணனோடி இல்லையா? வள்ளி கண்ணனோடி சின்ன பிள்ளைங்களை மல்லாக்கோதுமாட்டி அப்படியா? சரி 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 அப்ப உன்டாட்டி என் முண்டாட்டி இல்லையா? என் முண்டாட்டி என் முண்டாட்டி உள்ள இருக்கிறது உன் முண்டாட்டி என் முண்டாட்டி அப்படித்தானே? ஏன் முண்டாட்டி என் முண்டாட்டி முண்டாட்டி உள்ள இருக்காங்க. இப்ப என் முண்டாட்டி உங்களுக்கு தங்கச்சி வேணும். உங்க முண்டாட்டி எனக்கு என்ன வேணும்? தங்கச்சி தான் கொண்டாட்டியா வேணும்? தங்கச்சி தான் வேணுமா? சின்ன முண்டாட்டி என்ன வேணும்? சரியா 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 இருக்கு. இருந்தாலும் நானும் சின்ன பிள்ளையே பாத்திருக்கேன். எத்தனை ஆயிரம் மூலம் வரீங்க போனாலும் வள்ளி யாரும் சரியா கண்டுபிடிச்சு போனியா? சின்ன பிள்ளைய வார்த்தை வச்சா அப்படியே இருக்கு ஞாபகம். நீ என்ன பாரு, சரி வள்ளிய சரியா கண்டுபிடிக்கணும் மட்டும் நீ பாரு. சரியா போதும் மானை தோர்க்க போதும் 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 போத
என்ன மாதிரி கழித்தவர அச்சம் கழுது
டேங்க் டேங்க் ரெண்டு பேர் ஓ தெரியுங்களா போய் பேசிக்கிறீங்க பள்ளிக்கூடம் கோயில உனக்கு வரப்போறது வச்சு ஊட்டி விட்டுல நீ வள்ளி போட்டு ஊர்ல தலைச்சு ஏதோ நான் வள்ளி அப்படின்னு நினைச்சு தெரியாம நடந்து வச்சேன் அப்ப கூட கட்டிதான் முடிச்சுக்கிட்டேன் வீட்டுக்கு போயிடாதே கிளவெஞ்சில இருக்கு நல்லா இருக்கு எல்லாரும் உட்காந்து பாருங்க ஆரம்பத்துல சொன்னதுக்காக எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க கொஞ்ச நேரம் என்னடி எதிர்த்துவான் எங்க அம்மா அங்கே அம்மா வீட்டுல அதே வேற ஊர் போய்க்கல யாரா தெரியாது வகையானா